ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தங்கை பள்ளி பயம். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம்னா, ஐயோ நீ படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. டம்ளரும் ஒரு ஆறு வந்து கலர் பென்சிலும் தேவை. ஸ்கெட்ச் என்ன கலர் இருந்தாலும் ஓகே, எடுத்துக்கோங்க. இதுல ஒரு டம்ளர் வந்து சென்டர்ல வைக்கிறதுக்காக, மீதி இங்க ஆறு டம்ளர், ஆறு கலர் இருக்கு. இதுல என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு டம்ளர்லயும் வந்து நம்ம என்ன கலர் வந்து ஆறு கலர் வச்சிருக்கோமோ அதுக்காக இந்த கலரை வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த டம்ளர் இங்க வச்சிருங்க. இந்த ஸ்கெட்ச வந்து இந்த சென்டரா ஒரு டம்ளர் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம போட்டுக்க போறோம். இதே மாதிரி நம்ம ஆறு டம்ளருக்கும் என்னென்ன கலர் வச்சிருக்கோமோ அந்த கலரை வந்து நம்ம போட போறோம். இப்ப நான் எல்லா டம்ளருக்கும் போட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லா இதுலயும் வந்து கலர் வந்து மார்க் பண்ணிட்டேன். பாருங்க, சிக்ஸ் கலர் வந்து மார்க் பண்ணிருக்கேன். இது வேற கலரு, இது வேற கலரு. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆறு டம்ளரையும் நம்ம எப்படி சுத்தி வைக்க போறோம். இப்ப வந்து இப்ப நம்ம ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரா தான் விளையாட முடியும். ஃபர்ஸ்ட் இந்த கலர் வந்து ஆரஞ்சு கலர் எடுக்கிறோம். இத வந்து நம்ம எப்படி ரேண்டமா எந்த டம்ளர்ல வேணா போட்டுக்கலாம். இதுலதான் போடணும்னு இல்ல, எதுல வேணா போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப எடுத்து பாக்கணும். பார்த்தோம்னா இதுலயும் ஆரஞ்சு கலர், இங்க ஆரஞ்சு கலர் இருக்கு. இப்படி ஈக்குவலா போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கிரீன் இருக்கு, இதுலயும் கிரீன் இருக்கு, ஒரு பாயிண்ட். இதுல எல்லோ இருக்கு, ஆனா இங்க ப்ளூ கலர் இருக்கு, அதனால வந்து இது வந்து டிஸ்குவாலிஃபை. இதுல பாத்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ இருக்கு, அதனால இதுவும் வந்து டிஸ்குவாலிஃபை. நெக்ஸ்ட் கிரீன், கிரீன் ஓகே வந்துருச்சு, வச்சுக்கலாம். இங்க எல்லோ ஆர் ரெட் வந்திருக்கு, அதனால இதுவும் இல்ல. இப்ப மொத்தமா என்னோட பாயிண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட். இந்த மாதிரி ரெண்டு பேர்த்தையும் அக்ஷயாவையும் பிரணேசையும் விளையாட சொல்ல போறோம். யார் வந்து அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். அதிக பாயிண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த போபோன் பிஸ்கெட். யார் கம்மி பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இஞ்சிய சாப்பிடணும். ஓகே, இப்ப கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் யார் விளையாட போறானா, அக்ஷயா வந்து விளையாட போறா. ஓகே போடுமா, வின் பண்ணிருவியா? வின் பண்ணிருவியா? ஆ சரி போடு. இங்க இருந்தெல்லாம் கலர் எல்லாம் தெரியாது, எட்டி பார்த்தா மட்டும். ஓகே, இப்ப அக்ஷயா வந்து போட்டுட்டா, அவனுக்கு எவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து லக் இருக்கு நம்ம பாத்துரலாம். நீ வெயி, நான் தான் பாப்பேன், வச்சிரு. இப்ப வந்து எடுத்து பாக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா கிரீனு ரெட் நோ, கிரீனு ப்ளூ நோ, ரெட் கிரீனு நோ, ப்ளூ எல்லோ நோ, ஆரஞ்சு எல்லோ நோ, ஆரஞ்சு கிரீன் நோ. ஒண்ணு கூட அச்சியா வந்து வின் பண்ணல. இப்ப நெக்ஸ்ட் யாருன்னா பிரணேஷ், அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம். யார் ஒரு பாயிண்ட் ஆவது எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். இப்ப வந்து அச்சியா முடிச்சாச்சு, ஒண்ணு கூட வின் பண்ணல. அச்சியா மூஞ்சு பாருங்க, இஞ்சி திங்க போறது அவதான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இஞ்சி சின்ன பாருங்க மூஞ்சு பாத்திருக்கீங்களா, இன்னைக்கு பாக்க போறீங்க. நெக்ஸ்ட் வந்து யார் விளையாட போறானா, பிரணேஷ் வந்து விளையாட போறான். ஸ்டார்ட் பண்ணலாமா தம்பி? போடு பாப்போம். ஓகே, இப்ப பிரணேஷ் முடிச்சாச்சு, நம்ம செக் பண்ணுவோம். நோ நோ நோ, எஸ் ஒன்னு வின் பண்ணிருக்கான். நோ நோ, இதுல யார் வின்னர்னு பாத்தீங்கன்னா பிரணேஷ் தான் வந்து ஒரு இது வின் பண்ணிருக்கான். அதனால பிரணேஷ்க்கு கோபம் பிஸ்கெட் வந்து குடுக்க போறோம். இந்திய வந்து அச்சியாக்கு குடுக்க போறோம். அதெல்லாம் இல்ல, போட்டி போட்டிதான், சாப்பிட்டுருந்தோம்.
கொரோனாக்கும் இஞ்சி வந்து ரொம்ப நல்லதுங்க, அதனால எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு துண்டு இஞ்சி கொடுங்க வீட்டுல இருக்கு. கிரியாளா உடம்ப இரும்பாக்கி கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போச்சியா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த பச்சை தண்ணி குடிச்சு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்கறதுல என்கிட்ட வேணாம். வீட்டுக்குள்ளாரியே விளையாண்டுக்கலாம், வெளியே போக தேவையில்லை. பொழுதுனிக்கும் டிவி பார்த்துட்டே டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா வந்து ஒரு கேம் விளையாண்டீங்கன்னா குழந்தைங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், அப்பா அம்மா இருந்தா அவங்களும் சேர்ந்து விளையாடலாம். இது எத்தனை ரவுண்ட் வேணா விளையாடலாம், வீட்டுக்குள்ளாரையே நிழல்லையே விளையாண்டுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த கோவிட் டைம்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேம், விளையாண்டு பாருங்க நீங்களும். ஓகே, நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம், உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க சின்ன சூஸ் பண்ணிருங்க. Facebookல பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இஞ்சி சாப்பிடுங்க அப்படி சொல்லுங்க. அதுக்குள்ள பாத்தீங்க.